வணக்கம் நண்பர்களே, நான் விஷ்ணு பிரியன். இந்த வணக்கம் நண்பர்களே அப்படிங்கிறதுனா வண இக்காயம்மா நண்பா இருக்காளே அப்படின்னு ஒரு ஓவர் இழுவையாக சொன்னேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா வணக்கத்தையே இந்த இழு இழுக்கிறானே, சொல்ல வர விஷயத்த சரியாக சொல்லுவானான்னு தானே யோசிப்பீங்க. நானும் அதை தப்பில்லாம் தான் சொல்லுவேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள், அந்த விஷயம் எவ்வளவோ அதையும் மீறி அதுக்கு கூடுதலாக ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டு நம்மை நம்ப வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? குறிப்பாக பெண், அழகு, காதல், வெற்றி, முன்னேற்றம், நேர்மை, கடவுள் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நீண்டுகிட்டே போகிற இந்த பட்டியல், அதாவது பெரிதாக சொல்லப்பட்டு நம்மை நம்ப வைக்கப்பட்ட இந்த பட்டியலில் ஒன்று ரெண்டு பற்றி நாம் இப்போது அனலைஸ் பண்ணலாம். முதல்ல நேர்மை எடுத்துக்கலாம். வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வாழ முடியாது. எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் இங்கே யாருமே கிடையாது. ஆனால் இந்த தத்துவத்துக்குள்ளே தான் நம்ம நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கோம், ஏமாந்து போயிருக்கிறோம். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலகட்டத்திலிருந்து புத்தகங்கள் மூலமாகவும், நீதிக்கதைகள் மூலமாகவும், பெரியவர்கள் சொல்லுகிற அறிவுரைகள் மூலமாகவும், சினிமா நல்ல சினிமா பாடல்கள் மூலமாகவும் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு விஷயம். ஆனால் நான் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் செய்கிற வேலைகளிலாகட்டும், சந்திக்கிற மனிதர்களிலாகட்டும், நான் நேர்மையை ரொம்ப அபூர்வமாக தான் பார்த்தேன். சொல்லப்போனால் நான் நேர்மையான மனிதர்களை சந்திக்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம். என்னடா இப்படி பகீர்னு நேரடியாக சொல்கிறானேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் வாழ்க்கையில் நேரடியாக அனுபவித்த அந்த அனுபவங்களை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். 10th ஸ்கூல் லீவில் நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். நான் பாட்டியோட கேர் ஆஃபுக்கு வரும்போதே ரேஷன் கார்டில் அவங்களுடைய வயசு 65 போட்டிருந்தது. கிட்டத்தட்ட நான் 10 மேலே அவங்களுடைய வளர்ப்பில் இருக்கேன். ஸோ அவங்களோட பாரத்தை கொஞ்சமாவது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணேன். கிடைச்ச இந்த வேலைக்கு நான் போனேன். ஆனால் அங்கே போனால் என்னுடைய பாட்டி வயதை ஒத்த அந்த மனிதர்கிட்ட கூட 100 ரூபாய்க்கு 25 ரூபாய் அநியாய வட்டி வாங்கினாங்க. என்னால் இதை ஏற்றுக்க முடியல. ஸோ இது எனக்கான வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் 10th நான் தான் பாய்ஸில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. பாலிடெக்னிக்கில் சேர்ந்தால் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐடியா கொடுத்தார். ஊரில் ஒரு பெரிய மனுஷர் கூப்பிட்டு பெருசாக பாராட்டினார். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, ஏதாவது பண உதவி தேவைப்பட்டால் என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாலிடெக்னிக்கில் சேர்றதுக்கு 4500 ஃபீஸ் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அப்பாவை பார்க்க போனேன். அவர் ரொம்ப கோவப்பட்டார். என்னுடைய ஸ்கூல் ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்றும் அவர் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏதோ ஒரு உண்டியலை எடுத்தார், உடைச்சார், அதில் இருக்கிற காசையெல்லாம் எண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. அதில் 900 ரூபாய் இருந்தது. அதுக்கு மேலே திரும்பி வந்து அந்த பணத்தையும் கேட்காத, பண உதவி கேட்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். நான் அந்த பெரிய மனுஷரை தேடி போனேன். அவர் ஒரு 300 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. சார், இந்த மாதிரி 4500 ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க, எப்படி என்னால் சமாளிக்க முடியும்னு தெரியல அப்படின்னா, உடனே அவர் சொன்னார், அதுக்காக அந்த 4500 நானாக தர முடியும். என்ன மாதிரி இன்னும் ஒரு 10 பெரிய மனுஷன் வாசலில் போய் நில்லு, கேளு, கிடைச்சாலும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டார். பிச்சை பிகினும் கற்கை நன்று அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப அப்போ கசப்பாக இருந்தது. பாட்டியும் தனக்கு எந்தெந்த ஊர்லையெல்லாம் யாரை யாரையெல்லாம் தெரியுமோ அங்கே எல்லாம் நடையாக நடந்து பார்த்தாங்க, பணம் கிடைக்கல. இதுக்கடையில் அப்பா கொடுத்த 900 ரூபாயை அந்த பாலிடெக்னிக்கில் சேர்த்து விடுறேன்னு சொன்னவர் செலவு பண்ணிட்டார் மொத்த பணத்தையும். அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் லேட்டாக +1 ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறம் டிஸ்கன்யூ பண்ணி ஜாயின் பண்ணி டிஸ்கன்யூ பண்ணி அப்படின்னு கடைசியில் நான் ஒரு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிறையா வேலைகளை முயற்சி செஞ்சு பார்த்தேன். தோட்டத்து வேலைக்கு கூட போயிருக்கேன். பெரியவங்கள்லாம் பொறுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் சின்ன பையன்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு ஓட விட்டு வேலை வாங்கினார் முதலாளி. நானும் ரொம்ப ஆர்வத்தோடு ஓடி ஓடி வேலை செஞ்சேன். இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தவன் போ ரொம்ப உடம்பு எனக்கு முடியாமல் போகுது. ஆனாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு வேலைக்கு வந்திருக்கோம், வேலை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி அவர் சொன்ன வேலையெல்லாம் செய்கிறேன். ஈவினிங் சம்பளம் கொடுக்கும்போது எனக்கு 2 ரூபாய் கம்மியாக கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி நான் பதட்டமாக கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சின்ன பசங்களுக்கு நாங்கள் இவ்வளோ தான்ப்பா சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன அந்த முகம் இன்னும் நினைவில் இருக்குது. எனக்கு இன்னும் ரொம்ப வெறுப்பாக இருக்குது அதை நினைக்கும்போது. அப்புறம் யோசித்து
கண்டக்டர் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பயணம்னா ரொம்ப பிடிக்கும். அதோடு சேர்த்து மற்ற பயணிகளோடையும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக பேசி சிரித்து அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும்னு நான் நம்பினேன். ஸோ அதற்காகலாம் தயாராகி நான் ஒரு கம்பெனியில் போய் நிற்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, கண்டக்டர் ஆகணும்னா நீ பஸ்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு கொஞ்ச நாள் நீ ஒரு ஒரு 10 நாளாவது ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்றுக்கிறேன். 10 நாள், 20 நாள் ஆகுது, 1 மாதமாகுது, 2 மாதமாகுது, 3 மாதமாகுது, அது நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒர்க் ஷாப்பில் வேலை இல்லாதப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மெக்கானிக் கேட்குறாரு, யார் என்ன விஷயம் எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி என்னை பற்றி விசாரிக்கிறார். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை அப்படியே மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு மெக்கானிக். உடனே மேனேஜர் வந்து, என்னப்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுற பையனா, இதை ஏற்கனவே சொல்லியிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே என்னை கண்டக்டராக ப்ரமோட் பண்ணிடுறாரு. எனக்கு அந்த வேலையை பற்றி இன்னும் நிறைய நுணுக்கங்கள் கற்றுக்கணுன் இருந்தது. அதை கற்றுக்க முடியாமையே நான் அந்த வேலைக்கு உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வேலையை செய்கிறதெல்லாம் பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனால் அந்த வேலையை சுற்றி இருக்கிற அரசியலை கற்றுக்கிட்டு அதற்கான வேலையை செய்கிறதான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. முதலாளிகள் தொழிலாளிகளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாத்துறதும், தொழிலாளிகள் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் சின்னதாக ஏமாற்றிக்கிறதுன்னு ஒரு மீச்சுவலான ஒரு ஏமாற்று வேலை அதுக்குள்ள நடந்துக்கிட்டு இருந்தது. அதை என்னால் செய்ய முடியல. ஒரு பெரிய கும்பிடு போட்டு அந்த வேலையை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். அது ரொம்ப பெரிய கதை. ஸோ கடைசியாக இப்போ இருக்கிற நான் வந்து க்ரியேட்டிவ் ஃபீல்டை வந்து தேர்ந்தெடுத்து நான் இங்கே வந்துட்டேன். சென்னையில் ஒரு நண்பன் ஒரு கம்பெனியில் டிவி மெக்கானிக்காக வேலை செய்கிறான். அவன் எப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கான செலவாக இருந்தாலும் சரி, 10 ரூபாய்க்கான அந்த ரிப்பேராக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து குறைந்தது 1000 முதல் 2000 ரூபாய் பில்லு போடணுங்கிறது வந்து அவங்களுடைய கம்பெனி டார்கெட். அதோடு இல்லாமல் ஏதாவது ஒரு டிவியை பார்த்துட்டான்னா, இது வேலை ஒரு ஒரு வேலைக்காகும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு இப்போ புது டிவி வந்துருச்சு, அப்டேட் மாடல் வந்துருச்சு, நீங்கள் எதை சரி பண்ணுற காசுக்கு அதையே வாங்கிக்கலான்னு சொல்லி அவங்கள விற்க வச்சு அதை கொண்டு வந்து 100-200 செலவு பண்ணி 5000-6000 சொல்லி விற்று இவன் லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் கேட்டேன், ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு போது, டேய் எனக்கு தெரிஞ்ச வேலையில் நான் இன்னொருத்தங்களை ஏமாத்துறேன், அதே மாதிரி எனக்கு தெரியாத வேலையில் எத்தனை பேர் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க, அப்போது அதையெல்லாம் நான் எப்படி காம்பன்சேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு நியாயத்தை சொன்னான். நிறையா சம்பாதிச்சான், இடம் வாங்கினான், வீடு கட்டினான். வீடு கட்டுறதுக்கு 10 வருஷமாக அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியருக்கு தான் அந்த வேலையை கொடுத்துருந்தான். கடைசியில் ஒரு பிரச்சனை வந்து இவன் மேலே ஒரு கேஸ் போடுறார். 4 லட்ச ரூபாய் இவன் ஏமாற்றிட்டான்னு சொல்லி கேஸ் போடுறார். வீட்டை கிரக பிரவேசம் கூட பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவன் வாங்கின இடத்த சொந்தம் கொண்டாடி இன்னொருத்தர் பத்திரத்தோடு வந்து நிற்கிறார். இதையெல்லாம் சொல்லி என்கிட்ட ஒரு முறை வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தான். நானும் அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கடைசியாக கேட்டேன், டேய் வருத்தப்பட்டுக்காத, நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு தெரிஞ்ச வேலையில் நீ ஏமாத்துறதும் மற்றவங்களுக்கு தெரிஞ்ச வேலையில் உன்னை ஏமாத்துறதும் சகஜம் தானே, அப்போ அவங்க செஞ்சுருக்கிறது சரி தானே அப்படின்னு நான் கேட்டேன். ஏய் என்னடா சொல்கிற, நான் ஏமாத்துறது 1000-2000, அவங்க லட்சக்கணக்கில் ஏமாத்துறாங்க அப்படின்னு. ஏன்டா திருடுறதுன்னு வந்துருச்சு, அதில் என்ன 1000-2000 லட்சம் கோடி திருட்டு தானே அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. தான் செஞ்சது சரி இன்னும் மற்றவங்க செஞ்சது சரி இல்லைன்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருந்தான். தனிக்கும் அவன் ஒன்றும் படிக்காதவன் இல்லை, ஓரளவுக்கு படித்து வந்தான். அப்படின்னா அவன் இருக்கிற இந்த ஸ்டாண்ட், வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டை யார் கற்றுக் கொடுத்துருப்பா? வேற யார்? சமூகத்துக்கிட்டு இருந்து தானே அவன் கற்றுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் ஏன் இந்த புத்தகங்களும் நீதி கதைகளும் பெரியவர்களும் இந்த தத்துவங்கள் எல்லாம் வந்து வாழ்க்கைக்கு நேர்மை தான் சரியான வழின்னு எதுக்கு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க? எனக்கு என்னமோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. சுத்தமாக எனக்கு பொருந்தாத இடத்துக்குள்ளே நான் வந்து விழுந்துட்ட மாதிரியும் என்னை யாரோ தள்ளி விட்ட மாதிரியும் எனக்கு இருந்தது. பெரிதாக போராட வேண்டியதாக இருந்தது. வெகு காலம் கழித்து தான் எனக்கு சில விஷயங்கள் மெல்ல புரிய வருது. புத்தகங்கள் வேறு, தத்துவங்கள் வேறு, வாழ்க்கை வேறு அப்படின்னு. ஒருவேளை எனக்கு நல்ல தாய் தந்தையர் கிடச்சிருந்தா அதை எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களோ என்னமோ. அப்போது அதுதான் சமூகத்தில் நடக்குது. அப்படின்னா இந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற நெளிவு சுழிவுகள் என்று சொல்லப்படுகிற இந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு பெற்றோர்களால் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா?
அப்போ அது சரியானது தானா? அப்படி அப்படின்னா கல்வி என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? சமுதாயம் இப்படி தான் இருக்கும், நேர்மையற்ற தன்மையில் தான் இருக்கும். அப்போது நீ உன்னுடைய நேர்மையான தன்மையோடு இந்த சமுதாயத்தை எப்படி அணுகிறது, எப்படி வெற்றி கொள்கிறதுன்னு தான் நமக்கு கல்வி சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன் சம்மந்தமே இல்லாத ஒரு கல்வியை சொல்லி கொடுக்குது? அப்படின்னா நீ சொல்கிறத பார்த்தா வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வர்றியான்னு நீங்கள் கேட்டால் அது ஒரு விஷயத்தை பொறுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, இதை பார் நான் எப்படி இருக்கிறேன் பார் அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம வாழ்கிறோமா? இல்லை நம்முடைய மனசாட்சிக்காக, நம்முடைய உள்ளத்தினுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். நம்ம ரோட்டில் பார்க்குறோம், நம்மளை நான் எத்தனையோ பேர் கடந்து போகிறாங்க, எதிர வர்றாங்க, அந்த முகங்கள் எல்லாம் பாருங்கள், மகிழ்ச்சி இல்லை, ஒரு மலர்ச்சி இல்லை, ஒரு எனர்ஜி இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு அபூர்வமான முகங்கள் இருக்கலாம், ஆனால் அதிகபட்ச முகங்களில் ஏதோ ஒரு முக்கியமான ஒன்றை தொலைச்சிட்ட மாதிரி இருக்குது, ஏதோ இழந்துட்ட மாதிரி இருக்கு. எதை தொலைச்சிட்டோம், எதை நம்ம இழந்துட்டோம்? இதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை உதாரணமாக சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போது காட்டு மிருகங்களை நம்ம பார்த்தோம்னா அதோடைய முகத்தில் ஒரு பெரிய தேஜஸ் இருக்கும். அந்த நான் நேரடியாக பார்த்துருக்கேன், ஒரு மினுமினுப்பு இருக்கும் அந்த காட்டு மாடுகளை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். சாலக்குடி ஃபாரஸ்ட்டில் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்படுகிற நம்முடைய வீட்டு மிருகங்களாகட்டும், அதை பாருங்கள், அந்த இரண்டுக்குமான மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். அதுபோல் நாம் எதை இழந்திருக்கிறோம், எந்த அந்த முக்கியமான ஒன்றை நாம் இழந்து விட்டுருக்கிறோம்? ஒரு மனுஷன் தான் சந்தோஷமாக இருக்கிறதா பிரமாதமாக இருக்கிறதா வெளியே காமிச்சிக்க முடியும் எப்படி? 100 விதமான பவுடர்கள் இருக்குது, க்ரீம்கள் இருக்குது, சென்ட் இருக்குது, அடிச்சுக்கிட்டு பாருங்கள் நான் எவ்வளோ கமகமத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வெளியே காமிச்சிக்க முடியும். ஆனால் உண்மையில் அதே கமகமப்பு அதே வாசனை உள்ளேயும் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி காமிக்க முடியும், வெளியே எப்படி சொல்ல முடியும்? வெளியே காமிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஆனால் நமக்கு நாம் எப்படி இருக்கிறோம்னு நமக்கு தெரியணும்ல. நாம் அப்படி இருக்கிறோமா, எதை எழுந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் தாத்தா வள்ளுவர் இதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னு சொல்லியிருக்கார். இதை விட அழகாக வேற யாராலும் சொல்லவும் முடியாது. ஒரு தத்துவ ஞானி சொன்னார், நம்ம வாழ்க்கைங்கிறது நாம் மரணத்திற்கு எப்படி தயாராகிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அப்படின்னு. அதாவது ஒரு பயத்தோட மரணத்தை நம்ம எதிர்கொண்டோம்னா நம்ம சரியாக வாழலைன்னு அர்த்தம்னு அவர் சொல்ல வர்றார். மரணத்தை புரிந்து கொண்டவனுடைய வாழ்க்கை மிக பிரமாதமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓசோ சொல்லியிருக்கார். அப்படின்னா அந்த தைரியம், அந்த துணிச்சல் எதிலிருந்து கிடைக்கும்? நேர்மையிலிருந்து தான் கிடைக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நிற்கக்கூடிய தைரியத்தை, எதையும் நேரடியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த துணிச்சலை நேர்மை தான் நமக்கு கொடுக்கும். அந்த பெருமிதம் அந்த நேர்மையின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். அதற்கு உதாரணமாக சில மனிதர்களை, எளிய மனிதர்களை, தலைவர்களை நான் சொல்கிறேன். காமராஜர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக 10 ஆண்டுகாலம் இருந்தவர், 2 இந்திய பிரதமர்களை உருவாக்கியவர். அவருடைய இறுதி காலத்தினுடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? வெறும் 225 ரூபாய் மட்டும்தான். கக்கன் அவர்கள் தன்னுடைய சமூக அரசியல் வாழ்வில் பல்வேறு அரசியல் பதவிகளை வகித்தவர், அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருடைய இறுதி காலம் அரசு மருத்துவமனையில் தான் கழிந்தது. ஒரு போர் வீரனைப் போல இந்த குளறுபடிவான சமூகத்துக்குள்ளே நேர்மையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் முழுமையாக திருப்தியாக வாழ்ந்திருக்கிறார்கள், யாருக்கும் தலைவணங்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் வாழும் இந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் அரசாங்கம் அவருக்கு இலவசமாக கொடுத்த வீட்டிற்கு கூட தான் குடியிருந்த காலம் வரை வாடகை கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார். ஆகவே நண்பர்களே, நாம் நேர்மை என்ற வார்த்தையை சரியாக புரிந்து கொள்வோம். நேர்மை நமக்கு வெற்றியை தருகிறதோ இல்லையோ, பணத்தை தருகிறதோ இல்லையோ, புகழை தருகிறதோ இல்லையோ, ஒரு திருப்தியான முழுமையான யாருக்கும் தலைவணங்காத ஒரு பெருமிதமான வாழ்வை தருகிறது. எனவே
நேர்மையோடு இருப்போம், நல்ல மனிதர்களாக வாழ்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்பில் அடுத்து உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.